டேன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று நான் சொல்வதற்கு காரணம் இருக்கின்றது இன்று இந்த நிகழ்ச்சி என்னுடைய முன்னூறாவது நிகழ்ச்சி கதை வழி அறமொழி என்கின்ற இந்த அருமையான நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகின்ற டேன் டிவி குழுமத்தினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் அது மாத்திரம் இல்லாமல் இவ்வாறான ஒரு அருமையான நிகழ்ச்சியை தொடர்ந்தும் தொகுத்து வழங்கி வருகின்ற செல்வி பிரியா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொண்டு ஊடகத்துறையிலே இன்னும் பல உயரிய இடங்களை அவர் அடைய வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக்கொண்டு தொடர்ந்து இந்த கதை வழி அறமொழி நிகழ்ச்சிக்கு எனக்கு ஆதரவு அளித்து வருகின்ற நேயர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்று என்னுடைய கதைக்குள் பிரவேசிக்கலாம் என்று நினைக்கின்றேன் ஒரு பதினேழு வயதுடைய இளைஞன் அவனை சிறுவன் என்று சொல்ல முடியாது ஒரு இளைஞன் முதன்முறையாக புகையிரத பயணம் ஒன்றில் தனியாக ஈடுபடப் போகின்றான் ஏற்கனவே அவன் குழந்தையாக இருந்து சிறுவனாக இருந்த காலங்களில் எல்லாம் தன்னுடைய தாய் தந்தையுடன் புகையிரதத்திலே பல தடவை பிரயாணம் செய்திருக்கின்றான் தாய் தந்தையுடன் பிரயாணம் செய்வதென்று சொன்னால் எந்தவித கவலையும் இல்லை எல்லா விடயங்களையும் அவர்களே கவனித்துக் கொள்வார்கள் சிறுவர்களுக்கு வேலை அந்த பிரயாணத்தை அனுபவிப்பது தான் இவன் பல தடவை தனது தாயுடனும் தந்தையுடனும் பல புகையிரத பயணங்களை செய்திருக்கின்றான் இன்று முதன் முறையாக தனியாக பயணம் செய்யப் போகின்றான் இது ஏற்கனவே திட்டமிட்ட பயணம்தான் அடுத்தடுத்த வருடங்களிலே அவன் பல்கலைக்கழகத்துக்கு செல்லப் போகின்றான் பல்கலைக்கழகம் சென்ற பின்னர் அங்கே அவன் தனியாக பயணங்களை செய்ய வேண்டியிருக்கும் எனவே புகையிரத பயணத்தை அவனுக்கு பழக்க வேண்டும் தனியாக பயணம் செய்வதற்கு பழக்க வேண்டும் என்பதற்காக அவரது தாயும் தந்தை யாரும் சேர்ந்து இணைந்து தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது புகையுர்தல் நிலையத்திலே அந்த பயணம் செய்ய போன்ற பதினேழு வயது இளைஞன் தாய் தந்தை எல்லோரும் இருக்கிறார்கள் புகையிருதம் பெறுவதற்கு இன்னும் சில நிமிடங்கள் தான் இருக்கின்றன தாய் தந்தை இருவருக்கும் பதட்டமாக இருக்கின்றது தங்களுடைய பிள்ளை முதல் முறையாக புகையத்திலே பயணம் தான் தனியாக அதுவும் ஒரு தூர பயணம் என்று பதட்டமாக இருக்கின்றது ஆனால் இந்த பதினேழு வயது இளைஞனுக்கோ ஒரு ஒரு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் எதிர்பார்ப்பு மிக்கதாகவும் இருக்கின்றது தனியாக நான் பயணம் செய்ய போகின்றேன் புகையிருதத்திலே மிக நீண்ட தூரத்திற்கு என்று ஆனால் தாய் தந்தையின் மனமோ இழகிய மனம் பெற்றமனம் பித்து மனம் கல் என்று சொல்வார்கள் இந்த தாய் பல அறிவுரைகளை அந்த இளைஞனுக்கு சொல்ல முயல்கின்றான் புகிரதத்திலே ஏறும் பொழுது மிக கவனமாக ஏற வேண்டும் இறங்கும் பொழுது கவனமாக இறங்க வேண்டும் புகையிரத ஆசனத்திலே எண்ணல் உரமாக அமர்ந்திருந்தால் எண்ணலுக்கு வழியை ஏற்றி பார்க்கக்கூடாது புகிரதம் இயங்கி கொண்டிருக்கும் பொழுது நடந்தால் கவனமாக நடந்து செல்ல வேண்டும் என்ற எல்லாம் தாயார் சொல்லி கொண்டிருக்கின்றார் இந்த இளைஞர்களுக்கோ இந்த இளைஞனுக்கோ கோதை கேட்பதற்கு அத்தனை தூரம் விருப்பமில்லை எனக்கு எல்லாம் தெரியும் அம்மா எத்தனை தடவை நான் போயிருதத்தில் பயணம் செய்திருக்கின்றேன் நீங்கள் பேசாமல் இருங்கள் என்று சொல்கின்றான் தாய்க்கின் மோத்தின் நேராக சொல்கின்றார் தாய் மனம் கவலைப்படுவாள் என்று அவன் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை இவனுடைய தந்தையும் ஏதோ சொல்ல முயல்கின்றார் தந்தையின் வாயையும் அவன் அடைக்கின்றார் அப்பா நான் ஏற்கனவே பலமுறை முறை அம்மாவுடனும் உங்களுடனும் சில வேலைகளில் உங்களுடன் தனியாகவும் பொருடத்தில் வந்திருக்கின்றேன் என்னால் இன்றைய பயணத்தை வெற்றிடமாக செய்ய முடியும் நீங்கள் பேசாமல் இருங்கள் என்று சொல்கிறார் தந்தைக்கு முகமெல்லாம் கருத்து விட்டது இருந்தாலும் எதுவுமே பேசாமல் ஒரு கடதாசி துண்டை தன்னுடைய மகனிடம் கொடுக்கின்றார் இதை நீ உன்னுடைய சட்டை பையில் வைத்துக்கொள் ஏதாவது ஒரு ஆபத்து அவசரம் என்று சொன்னால் இதை எடுத்துப்பார் என்று சொல்லி தந்தை கூறுகின்றார் அவன் வேண்டாம் வெறுப்பாக தந்தைக்காக அந்த கடதாசியை வாங்கி தன்னுடைய சட்டைப்பைக்குள் திணித்துக் கொள்வதான் இப்பொழுது புகையிரதம் வந்து அந்த நிலையத்திலே நிறுத்தப்படுகின்றது இவன் புகையிரதத்திலே ஏறிவிட்டான் ஏறி ஒரு ஜன்னல் ஓரத்திலே இருக்கின்ற ஒரு ஆசனத்திலே வசதியாக அமர்ந்து கொள்வதான் தாய் தந்தையை பார்த்து கையசைக்கின்றான் புகையிரதம் இப்பொழுது வேகம் ஓடத் தொடங்குகின்றது மிக ஆனந்தமாக அவன் அந்த பயணத்தை அனுபவிக்கின்றான் புகைதத்தின் ஜன்னலின் ஊடாக வெளியே இயற்கை காட்சிகளையும் வேகமாக இயங்கி கொண்டிருக்கின்ற மனிதர்களையும் பின்னோக்கி போய் கொண்டிருக்கின்ற கட்டடங்களையும் ரசித்து கொண்டே இவன் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புகிரதத்திலே இவன் அமர்ந்திருக்கின்ற அந்த பெட்டியிலே செனங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்குகின்றது ஒவ்வொரு ஸ்டேஷனிலும் மக்கள் பலர் ஏறி 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 அங்கே மக்கள் கூட்டம் அதிகரிக்க தொடங்குகின்றது காற்று வருகின்ற அளவும் இப்போது குறைந்து விட்டது கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு வேர்க்க தொடங்குகின்றது மக்கள் சத்தமாக கதைப்பது வேறு இவனுக்கு கொஞ்சம் அருவருப்பாக இருக்கின்றது இப்பொழுது இவன் இயற்கையை ரசிப்பதை விட்டுவிட்டு விட்டு இந்த புகையப்பட்டியிலே அமைதியாக அமர்ந்திருக்கின்றான் போது இவனுக்கு எதிரியை பார்த்தால் ஒரு முரட்டு மனிதர் பெரிய மீசையுடன் இவனை முறைத்து பார்த்தவாறு அமர்ந்திருக்கின்றார் இவனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கின்றது தனக்கு அருகே இருக்கின்ற மனிதரை பார்க்கின்றார் அவரும் வாய் நிறைய வெற்றிலையை போட்டு சப்பியபடி அந்த வெற்றிலை துளி சில வேளையிலே வெளியே பறக்க பறக்க அவர் அந்த வெற்றிலையை சப்பியவாறு அமர்ந்திருக்கின்றார் அதுவும் இவனுக்கு கொஞ்சம் அருவருப்பாக இருக்கின்றது இத்தனை நேரமும் இவன் ரசித்து கொண்டிருந்த போயிருந்த பயணம் இப்பொழுது இவனுக்கு பயத்தை தருகின்றது மெதுவாக இந்த ஜன்னலிலே மற்றவர்களுக்கு தன்னுடைய முகம் தெரியாதவாறு தன்னுடைய கைகளுக்குள்ளே முகத்தை புதைத்தவாறு இந்த ஜன்னல் மீது படுத்திருக்கின்றான் இப்பொழுது பயத்தினால் இவனது உடம்பெல்லாம் நடுங்க தொடங்குகின்றது இவன் அந்த பயத்தை வழியே காட்டவில்லை அப்பா அல்லது அம்மா என்னுடன் இருந்தால் இந்த பயணம் நன்றாக இருந்திருக்குமே என்ற எண்ணம் இவனுக்கு வந்ததும் இவனது கண்களிலே கண்ணீர் வரத் தொடங்குகின்றது அந்த நேரத்தில் அவனுக்கு திடீரென்று தந்தை கொடுத்த கடதாசியின் ஞாபகம் வருகின்றது உடனே அவன் தன்னுடைய சட்டைப்பையிலிருந்து அந்த கடதாசியை எடுத்து அதிலே தந்தை என்ன எழுதியிருக்கிறார் என்பதை படித்து பார்க்கின்றான் மகனே பயப்பட வேண்டாம் நீ அமர்ந்திருக்கின்ற பட்டிக்கு அடுத்த பட்டியிலே தான் நான் அமர்ந்திருக்கின்றேன் என்று அவனது தந்தை ஒரு குறிப்பை அந்த கடதாசியிலே எழுதியிருக்கிறார் இப்பொழுது இந்த பதினேழு வயது இளைஞனுக்கு ஒரு உற்சாகமும் துணிவும் வருகின்றது இனி இந்த உலகமே என்னை எதிர்த்தாலும் எனக்கு அருகிலே உள்ள பட்டியலே என்னுடைய தந்தை இருப்பதால் அந்த உலகத்தையே என்னால் எதிர்த்து போராட முடியும் என்ற நம்பிக்கை வருகின்றது அவன் அப்படியே நிமிர்ந்து உட்கார்ந்து அந்த ஆசிரத்திலே அமர்ந்திருந்து போயிருந்த பயணத்தை ரசிக்க தொடங்குகின்றான் நேயர்களே இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன் தாய் தந்தையின் சிந்தனை எப்பொழுதும் தங்களது பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதாகவே இருக்கும் தாய் தந்தை சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் தங்களுடைய பிள்ளையின் வளர்ச்சிக்கு உதவுவதாகவே இருக்கும் அதனை புரிந்து கொள்ளாமல் பல பிள்ளைகள் நடக்கிறார்கள் அவ்வாறு நடக்கக்கூடாது என்கின்ற உடயத்தை தான் நான் இந்த கதையினூடாக புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமணி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்